எப்சான் பகுதியில் 18 கிலோமீட்டர் சீனா ஊடுருவல், மௌனம் காக்கும் இந்தியா, பின்னணி என்ன? இந்தியா மற்றும் சீனா இடையே ராணுவ கமாண்டர்கள் மட்டத்தில் 4 சுற்று பேச்சுவார்த்தை முடிவடைந்துள்ளன. ஆனால் வடக்கு லடாக் பகுதியில் உள்ள டெப்சான் சமவெளி பகுதியில் சீன படைகள் ஊடுருவியுள்ளன. இது குறித்து இந்திய தரப்பு அந்த பேச்சுவார்த்தையின் போது குறிப்பிடவில்லை என்கிறது தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழில் வெளியாகியுள்ள ஒரு கட்டுரை. இவ்வாறு பேச்சுவார்த்தையில் இந்த விஷயம் முன்னெடுக்கப்படாவிட்டால் சீனா அந்த பகுதியை நிரந்தரமாக ஆக்கிரமிப்பு செய்ய வாய்ப்புள்ளதாக அந்த கட்டுரை தெரிவிக்கிறது. இது குறித்து அக்கட்டுரையின் சாரம்சம், டெப்சான் சமவெளி பகுதியின் உண்மையான கட்டுப்பாட்டு கோட்டு இடத்தில் இந்திய ராணுவம் ரோந்து செல்வது வழக்கம், இப்போது சீன ராணுவத்தால் அது தடுக்கப்பட்டுள்ளது. பாங்காங் தீசோ பகுதியை விடவும் இது பெரிய நிலப்பரப்பு. ஆனால் பேச்சுவார்த்தையின் போது டெப்சான் பகுதி நிலவரம் குறித்து இந்திய தரப்பு வலியுறுத்தவில்லை. இப்படியே மௌனமாக இருந்தால் எல்லை மாற்றியமைக்கப்படும் நிலை உருவாகிவிடும், பழையபடியான எல்லை நிலவரமே தொடர வேண்டும் என பேச்சுவார்த்தை முடிவெடுத்தாலும் டெப்சாங் பகுதியில் சீனா ஆக்கிரமித்த பகுதிகள் அவர்களுடையது என்று ஆகிவிடும். டெப்சாங் என்பது பூகோள ரீதியில் முக்கியமான பகுதி. அங்கு மேற்கில் 18 கிலோமீட்டர் தூரம் சீனா தனது எல்லையை மாற்றியமைத்து நமது பகுதியை ஆக்கிரமித்துள்ளது. பாங்கோங் ஏரியை விட டெப்சாங் பூகோள ரீதியாக நமக்கு மிகவும் முக்கியமானது. தௌலத் பெக் கோல்டி பகுதிக்கும் கரகோரம் பிராந்தியத்துக்கும் இந்தியா தொடர்பு கொள்ளும் பகுதி இது. TSTPO சாலை இங்கிருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. எனவே எல்லையில் மாற்றம் ஏற்படுவது நமக்கு பாதகமாகிவிடும் என்றார் முன்னாள் லெப்டினன்ட் ஜெனரல் TS ஹீடா. மேற்கு நோக்கி எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை நகர்த்துவதன் மூலம் மேற்கு நெடுஞ்சாலைக்கு மேலும் பாதுகாப்பு கிடைக்கும் என சீனா நினைக்கிறது. இந்த சாலை தான் திபெத் மற்றும் ஜின்ஜியாங் பகுதிகளை இணைக்கக்கூடியது ஆகும். மூத்த ராணுவ அதிகாரி ஒருவர் அந்த நாளிதழிடம் கூறுகையில், இதுவரை நடந்த பேச்சுவார்த்தையில் டெப்சாங் நிலவரம் குறித்து இந்திய தரப்பு எதையும் தெரிவிக்கவில்லை. பிற 4 பகுதிகளில் நிலவும் மோதல் பற்றி மட்டும்தான் பேசப்பட்டது. ஒருவேளை இனிமேல் பேசப்படலாமோ என்னவோ தெரியவில்லை என்று கூறியுள்ளார். இந்திய தரப்பு வேண்டுமென்றேதான் டெப்சாங் குறித்து பேசாமல் இருப்பதாகவும் ராணுவத்தின் சில வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனவாம். பாங்காங் தீசா பகுதியிலிருந்து சீன படைகள் வாபஸ் பெற வேண்டும் என்பதுதான் இதற்கான காரணமாக இருக்கக்கூடுமாம். ஏப்ரல் மாதத்தில் எப்படியான எல்லை நிலவரம் இருந்ததோ அதே போல் பாங்காங் தீசோ பகுதி மாறட்டும். இப்போதைக்கு டெப்சாங் பற்றி பேச வேண்டாம் என வேண்டுமென்றே தவிர்க்க கூடும் என தெரிகிறது. டெப்சாங் மற்றும் பாங்காங் தீசோ ஆகிய இரு பகுதிகளிலும் இரு நாட்டு ராணுவ வீரர்களும் ரோந்து சுற்றுவதுதான் வாடிக்கை. ஆனால் இப்போதைய மோதலுக்கு பிறகு இரு பகுதிகளிலும் இந்திய ராணுவத்தினரை ரோந்து செய்ய சீன ராணுவம் அனுமதிப்பதில்லை. ஆனால் டெப்சாங் பகுதியை விடவும் பாங்காங் தீசோ பகுதி குறித்து தான் தேசிய அளவில் விவாதிக்கப்படுகிறது. இது ஒரு சுற்றுலா பிராந்தியம் என்பதும் மக்களிடம் எளிதில் கவனம் பெற காரணமாக இருந்திருக்கும். இது குறித்து உளவுத்துறை அதிகாரி ஒருவர் அந்த நாளிதழிடம் கூறுகையில், 2017 முதலே டெப்சாங் பகுதியில் இந்திய ராணுவத்தால் ரோந்து செல்ல முடியவில்லை. இந்த எல்லை மோதல் புதிதாக உருவானது கிடையாது. எனவே இதை பேசாமல் இந்திய தரப்பு தவிர்க்கிறது என்று கூறியுள்ளார். ஆனால் ஒரு ராணுவ அதிகாரியோ டெப்சாங் பகுதியில் சமீப காலம் வரை இந்திய ராணுவம் ரோந்து சென்றதாக மறுப்பு தெரிவிக்கிறார். ஹீடா இது குறித்து மேலும் கூறுகையில், 2015 செப்டம்பர் மாதம் உண்மையான எல்லை கட்டுப்பாட்டு கோட்டையொட்டிய இந்திய பகுதிக்குள் புகுந்த சீனா கண்காணிப்பு கோபுரத்தை அமைத்தது. ஆனால் அது இந்திய ராணுவத்தால் தகர்த்தப்பட்டது என்றார். ஒய் சந்திப்பு என்று அழைக்கப்படும் பகுதியில் இந்திய வீரர்களின் ரோந்து பணியை சீனா தடுக்கிறது. இந்த பகுதி லடாக்கின் தௌலக் பெக் ஓல்டி விமானப்படை தளத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்திற்குள் அமைந்துள்ளது. TSTPO சாலையில் அமைந்துள்ள புரோட்ஸ் நகரிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த பகுதி. இப்பகுதியில் சீனா தடுப்பதால் இந்திய ராணுவ வீரர்களால் ரோந்து பாயிண்ட் 10, ரோந்து பாயிண்ட் 11, ரோந்து பாயிண்ட் 11A, ரோந்து பாயிண்ட் 12 மற்றும் ரோந்து பாயிண்ட் 13 ஆகிய ரோந்து பாயிண்டுகளுக்கு இந்திய வீரர்கள் ரோந்து செல்ல முடியவில்லை. இந்த ரோந்து பாயிண்டுகள் ராக்கி நாலாவிலிருந்து ஜீவன் நாலா வரையிலான பகுதியிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளன. இந்த இடம் சீனாவுடனான எல்லை கோட்டுக்கு மேற்கே சில கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. ராணுவ ரோந்து பாதையின் எல்லை என்றும் இது அழைக்கப்படுகிறது.